రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశ్చనఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీబలం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాన్ ధృదేణుపరకాళయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శటవోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్ సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువడి దినాడెందుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెన్నుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் ஹிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருர் பேணும் இனத்தாரை எல்லாதிரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலே நின்று சடகோ வன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த வெறும் கீர்த்தி ராமானுசமனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் சடகோபன் சென்றவள் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை மதுளரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரம் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாக முனீந்திரவம் செய்கிறாடீந்து தத்ரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகவாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் சதா பிரதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடவோ வதுப்தேஹ சஹஸ்ர ஷட் சங்க்யக பாஷ்யகானம் ஷடாரி நாமானம் அஹம் பிரபத்யே. திருவாய்மொழி மூன்றாம் பத்திலே எம்பெருமானுடைய திவ்ய திருமேனி வைபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எம்பெருமானே உபாயம் என்றும் எம்பெருமானே பிராப்தியம் என்றும் சொன்னவர். உபாய திசையிலும் பிராப்திய திசையிலும் எம்பெருமான் திருமேனியோடு கூடியவனாக இருக்கான். அவன் போக்கியமா இருக்கான்னா திருமேனியோடு கூட எம்பெருமான் போக்கியனாக இருக்கான் அப்படிங்கறத இந்த மூணாவது பத்தில சொல்லிட்டு வர. அதுல நித்திய திருஷ்யாங்கமாக அப்படின்னு சொல்லி முடியாமே என்கிற ஒரு திருவாய் மொழியிலே எம்பெருமானுடைய திருமேனி நாம் சகல இந்திரியங்களாலும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு. எம்பெருமானுடைய திருமேனியை கண்ணாலே பார்த்து அனுபவிக்கணும், காதாலே அந்த திருமேனி வைபவத்தை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கணும். அதெல்லாம் மாத்திரம் இல்லாமல் இந்திரியங்களுக்கான நியமங்களை எல்லாம் மீறி, இந்திரியங்களுக்கான கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி சகல இந்திரியங்களாலேயும் எம்பெருமானை சர்வதா அனுபவித்துக் கொண்டே இருக்குவேன். கண்ணனாலே பார்க்கதானே முடியும், கண்ணனாலே ரூபத்தை தான் அனுபவிக்க முடியும், காதனாலே சப்தத்தை தானே அனுபவிக்க முடியும், கையினாலே சொத்துதானே அனுபவிக்க முடியும். அது இந்திரியத்துக்கு கட்டுப்பாடு இருக்கு. ஆனா பெருமாள் விஷயத்துல இந்த மாதிரி கட்டுப்பாடு இருக்கிறத ஆழ்வார் விரும்பல. சகல இந்திரியத்தினாலையும் சகலத்தையும் அனுபவித்தா அது ஒரு நாட்கும், அது முக்தி காலத்துல கிடைக்க போறது. இந்திரியமே தேவையில்லை, ஆனால் அது இப்ப கிடைக்காதா, இப்பவே எம்பெருமானை அனுபவிக்க மாட்டேனானா அப்படின்னு ஆழ்வார் அலற்றுகிற பாசுரங்களை எல்லாம் நாம் பார்த்தோம்.
ஆனால் ஆழ்வார் நினைத்த மாதிரி உடனேயே இப்பயே அந்த ஒரு பாக்கியம்ங்கிறது ஆழ்வாருக்கு கிடைக்கல, பின்னாடி கிடைக்க போறது. இப்படியானால் மனசுனாலே பெருமாளையே அனுபவிச்சிருக்கிற ஆழ்வார் கூட இந்த பாக்கிய சம்சலேஷம் அப்படின்னு ஒண்ணு அடிக்கடி சொல்ற, மனசுனால அனுபவிச்சா போறாது, நேர சகல இந்திரியங்கள்னாலையும் எம்பெருமான அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இவர் ஆசைப்படுறார், இப்பவே வேணும். ஆனா பெருமாளும் ஆழ்வாருக்காக சில விஷயங்கள் வச்சிருக்கார், ஆழ்வாரை கொண்டு திருவாரூர் எல்லாம் பாடம், அதனால அது இப்ப நடக்கல. அப்படிலாம் சாதிக்கிற இப்படி தம்முடைய சர்வ கரணங்களும் தனித்தனியே சேதர கரணங்களினுடைய விருத்திகளை எம்பெருமாந்திரத்திலே ஆசைப்பட்டபடியே பெறாமையாலே அத்தியந்தம் அவசன்னரான ஆழ்வார், அதனால ஒரு துக்கம் ஆழ்வாருக்கு இருக்கு. என்ன பண்ணலாம் பார்த்தார், இத்தசையிலே தமக்கு துணையாகைக்காக இந்த லோகத்திலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உளரோ என்று பார்த்த இடத்தில் நமக்கே ஒரு கஷ்டம் வந்தா இந்த கஷ்டத்துல நமக்கு பங்கு கொள்வதற்கு யாராவது இருக்கானா, அவர்களோட கூட இருந்தாவது நம்ம கொஞ்சம் தேவி இருக்கலாமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு தோணித்தான், சரி ஸ்ரீகுந்த லோகத்துல அனுபவிக்கிற மாதிரி இங்க அனுபவிக்க முடியல, இங்க இந்த பூலோகத்துல இங்க ஸ்ரீ விஷ்ணவர்கள் இருந்தா அவளோட கூட இருந்து எம்பெருமானை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு சகல இந்திரியங்கள்னாலும் எம்பெருமானை அனுபவிக்கும் போது அவளையும் கூட துணைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தாராம். தனக்கு துணையா சில பேர் கழிச்சா அவளோட வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கலாம், இந்த பகவத் அனுபவம் பண்ணலாம்னு பார்க்க, ஆனால் ஆழ்வாருடைய இந்த மனோபாவம் யாருக்கும் இல்லை. சகல இந்திரியங்கள்னாலையும் எம்பெருமான அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு மனோபாவம் இருந்தா அவளோட தான் பேச முடியும். எப்பவுமே துக்கத்தை யாரோட பங்கு கொள்ள முடியும் அப்படின்னா அந்த மாதிரியான துக்கம் யாருக்கு இருக்கோ அவளோட தான் நம்ம பங்கு கொள்ள முடியும். ஒரு துக்கத்துல இருக்கான் ஒருத்தன், இன்னொருத்தன் சுகப்படுறான்னு வச்சுக்கோங்க, அவங்கிட்ட போய் துக்கத்தை பங்கு வைக்க முடியாது. இவனுக்கு ஏதோ பையன் சரியா படிக்கல அப்படின்னு கஷ்டம் இருக்கு, அப்ப இன்னொருத்தர்கிட்ட போய் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க, அவர்த்தம் ஏதோ பேச ஆரம்பிச்சான், அப்ப அவன் சொன்ன மாதிரி குழந்தைகள்லாம் சரியா படிக்க மாட்டேங்கிறது அப்படின்னு, உடனே அவன் சொன்னா என்னுடைய பையன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆச்சு அப்படின்னா உடனே அவன் பேச்சு நிறுத்திடுவான், அவரும் அதே கஷ்டத்தை சொன்னா அவரோட தொடர்ந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவார். அவர் அயோஜயத்த தர்மாத்மா தௌ சமௌ வியச நௌ ஹரி அப்படின்னு ஒரு விஷயம் காளிதாசன் சொல்றான். ஸ்ரீ ராமாவதாரத்துன்னு பெருமாளும் சுக்ரீவனுமாக ரெண்டு பேரும் சேர்ந்தார்கள், நட்பு நல்லா தீவிரமாச்சு. என்ன காரணம் அப்படின்னா சமௌ வியச நௌ, ரெண்டு பேருக்கும் ஒரே துக்கம், பெருமாளுக்கும் ராஜ்யம் போச்சு பிராட்டியை பிரிந்தார், சுக்ரீவனுக்கும் ராஜ்யம் போச்சு அவருடைய மனைவியை பிரிந்தார். அப்போ இவருடைய கஷ்டம் அவருக்கு புரியும், அவருடைய கஷ்டம் இவருக்கு புரியும். அதனால திருவடி என்ன பண்ணாரா, இவா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு. அயோத்தியது தர்மாத்மா தௌ சமௌத்தியசனம் ஹரி அப்படின்னு சொல்ற, ரெண்டு பேரும் ஹரியா, பெருமாள் ஹரினா ஹரி பகவான், ஹரினா பிறந்தன்னு ஒரு அர்த்தம். அதனால சுக்ரீவனும் ஹரி, பெருமாளும் ஹரி, சுக்ரீவனும் கஷ்டத்துல இருக்க பெருமாளும் கஷ்டத்துல இருக்க, சேர்த்து வைக்கிறது என்ன கஷ்டம் அப்படின்னு. அந்த மாதிரியாக ஆழ்வார் வந்து இங்க இருக்கிற ஸ்ரீ விஷ்ணவர்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய வியசனம் துக்கம் யாருக்கு இருக்கோ அவளோட சேர்ந்து இருக்கணும். அவள் இப்படி சம்சாரத்துல பாக்குற, பார்த்தா அவர மாதிரி இங்க யாருமே இல்லை, எல்லாரும் அந்தந்த இந்திரியங்களை வச்சிருந்து போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு, தவிர இதை பெருமாள் அனுபவிக்கணும் அப்படின்னு யாருக்குமே தோணலையா. கண்ணு காதல்லாம் லௌகிக விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காக இருக்கு அப்படின்னு அதை பார்க்கிறார் ஆழ்வார். இந்த லோகம் எல்லாம் பகவத் வெத்திரிக்த விஷய பிரபலமாய் பகவத் பரான்முகமாய் மனுஷியாதிகளை கவிபாடிக்கொண்டு திரிகிறபடியை கண்டா, இல்ல பெருமாளுக்கு எத்தனை நாள் ஒழுக்கிறார் வாழலாம், வாழ்நாள் முழுக்க வேற சிந்தைகளாம் கூண்டியே உடையே என்று உகந்து ஓடி ஓடின் இருக்காள், ஆகாரத்துக்காக ஓடுறாள், வஸ்திரத்துக்காக ஓடுறாள், பைசாவுக்காக ஓடுறாள், இப்படிதான் போயிட்டு இருக்கு. பகவத் பரான்முகமாய்
பகவான் கிட்ட வரல, எதிர்பக்கமா போயிட்டு இருக்கு. சரி, வாக்குனால என்ன பேசுறான் அப்படின்னா, பகவான் பத்தி ஸ்தோத்திரம் பண்ணல, மனுஷர்களை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, ராஜாக்களை ஸ்தோத்திரம் பண்றா, யார ஐஸ் வச்சு பாடினால் தனக்கு லாபம் வருமோ அவளையெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இதெல்லாம் ஆழ்வார் பார்த்தார். இன்னும் இவர்களை சேர்த்துட்டு தான் அனுபவிக்கணும் பார்த்தா, இவர்களுடைய நிலைமையை பார்த்தா ஆழ்வாருக்கே இப்போ கருணை உண்டு. இப்படி எல்லாம் இருக்கே ஜனங்கள், இந்திரியங்கள் எல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல, சரீரம் எல்லாம் எதுக்கு பகவான் கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரியல இந்த ஜனங்களுக்கு. விசித்ரா தேச சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. கர்மணேவாம் தேவேபியேயம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. கை கால் தான் பகவான் அதுக்குதானே கொடுத்துருக்கான், ஈஸ்வரனுக்காக நம்ம கைங்கரியம் பண்ணணும். ஒரு புஷ்பத்தை எடுத்து சமர்ப்பிக்கணும்னா கை இருந்தா தானே சமர்ப்பிக்க முடியும், அதுக்காக தானே கை கொடுத்துருக்காங்க. வேற கையினா குழந்தை என்ன பண்றதுன்னா கையில ஆகாரத்தை எடுத்து வாயில போட்டுக்க, அதுக்காக கை கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா கையே இல்லாத மிருகங்கள் எல்லாம் வாயாவ சாப்பிடலையேன்னா, மனுஷனாலும் அப்படி சாப்பிட முடியாதா என்ன? இந்த கைங்கிறது வெறும் ஆகாரத்துக்காக இல்லையே, நாக்கு அப்படிங்கிறது வெறும் ருச்சி பாக்கிறதுக்காக இல்லையே, பேசுறதுக்காக இருக்கு. மிருகங்களுடைய நாக்கு மாதிரி கிடையாது, மனுஷன் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறானா? இப்ப கை எதுக்காக இருக்கு? இதுக்காக இல்லை, வேற ஏதோ பர்பஸ் இருக்கு இதுக்கெல்லாம். அது என்ன கேட்டா, பகவானுக்கு சேவை பண்ணணும். அது மிருகங்களுக்கு தெரியாது, ஆனா மனுஷனுங்க அது தெரிஞ்சுக்கணும். ஆனா மனுஷனும் அதை தெரியணும்னு வச்சுக்கோங்க, அப்ப மனுஷனா பிறந்து பிரயோஜனம் இல்லை, மிருகமாவே இருந்திருக்கலாமே. சாப்பிடணும்னா சாப்பிட்றதுக்கு தான் கை, அப்படின்னா கை இல்லாமே சாப்பிடலாமே. ருச்சி பார்க்கறதுக்கு தான் நாக்கு, அப்படின்னா பேசாமே இருக்கலாமே, இப்ப மிருகமாவே இருந்திருக்கலாமே. அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது, ஆனா ஜனங்களுக்கு அதெல்லாம் புரியலையாம். சாஸ்திரம் சொன்ன இந்த உத்தேசியம் அப்படிங்கிறது தெரியாமல், ஏதோ ஒண்ணுக்காக சாஸ்திரம் சொன்னா வேற ஒண்ணுக்காக உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது நமக்கு வழக்கமா இருக்கு. அப்போ ஆழ்வார் பார்க்கிறார், வல்ல மனுஷால ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, பகவான ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறது தெரியல, பகவான் கிட்ட ஈடுபடணும் தெரியல, இந்திரியங்களை வச்சும் வெளி விஷயத்துல ஈடுபட்டு இருக்கான். அப்போ ஆழ்வார் நினைக்கிறாராம், எம்பெருமானுக்கு அருகமானவாறும் அந்த கரணங்களை அவஸ்துபூத மனுஷாதிகள் பக்களிலே விநியோகிக்கிறபடி என்ன கான் அப்படின்னு. இந்த கரணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்காக தானே உபயோகப்படுத்தணும், அதை விட்டுட்டு இன்னும் கண்ட பேர் கிட்ட மனுஷாவை பத்தி பேசுறதுக்கும் அவளை பாடுறதுக்கும் உபயோகப்படுத்துறாளே அப்படின்னு ஆழ்வார் நினைக்கிறாராம். அப்போ இன்னாதான் அவர்களை குறித்து அந்த மனுஷர்களுக்கு உபதேசம் பண்ற மாதிரியான பாசுரங்கள். தான் பகவத் விஷயத்திலே ஈடுபட்டு இருந்தவர், பகவானை நல்ல விஷயத்திலே அனுபவிக்க முடியலையே, பூர்ணமான நிலையிலே அனுபவிக்க முடியல, கஷ்டப்பட்டு இருந்தவர், அப்படி யார் இருக்கான் அப்படின்னு பார்த்தா யாரும் இல்லாத போது, மனுஷர்கள் எல்லாம் வேற விஷயத்தை ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது, அப்போ ஒரு கருணையோடு கூட அவர்களை பார்த்து, நீங்கள் இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம், ஈஸ்வரனுக்காக உங்க கரணங்களை உபயோகியுங்கள் அப்படின்னு சொல்லணும். அத வேற ரீதியில சொல்ற, அதாவது நான் என்னுடைய நாக்கினாலே மனுஷத்தை பாடமாட்டேன் அப்படின்னு தன்னுடைய கதையை சொல்ற, அது மூலமாக நமக்கும் அந்த விஷயத்தை எடுத்து சொல்ற. அப்படி இருக்கக்கூடிய பாசுரங்கள் இப்போ ஆரம்பம். இந்த சொன்னால் விரோதம் இது அப்படின்னு ஆரம்பித்து இந்த திருவாய்மொழியில அதுதான் விஷயம். இதனாலே என்ன சொல்றார் இந்த திருவாய்மொழியில அப்படின்னா, ஸ்துதி விஷயத்தனும், சுவாமி தேசியம் சாதிக்கிற ஸ்துதி விஷயத்தனும், எம்பெருமானுடைய திருவேணியை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரார்கம், வாயினாலே மற்ற மனுஷர்களை பாடக்கூடாது, மற்ற விஷயங்களை அல்ப விஷயங்களை எல்லாம் ஆசைப்பட்டு பாடக்கூடாது. ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கே தகும், அவனை தான் பாடணும். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம் நம்ம, ஏன்னா பண்ற ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சரியா இருக்கும் அவன்கிட்ட. மனுஷர்கிட்ட என்னத்த ஸ்தோத்திரம் பண்ண முடியும் நாம? யாருக்கு என்ன என்ன பெருமை இருக்குன்னு நம்ம ஸ்தோத்திரம் பண்ண முடியும்?
பகவத் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இந்த ஸ்தோத்திரம் ஆகுமா? ஏதோ வெறுமை பொய் எல்லாம் சொல்லி ஏமாத்தின்னு இருக்கான். பச்சை பசும்பொய்கள் பேசுவேன்னு இங்கதான் ஆழ்வார் சொல்ற. ஸ்தோத்திரம் பண்றே நாலு வச்சு நாலு பேரை பத்தி நாலு பொய் எல்லாம் சொல்லணும், வேற ஒண்ணும் வழி கிடையாது. உள்ளத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண முடியாது யாரையும். உள்ளத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணா அவளுக்கு கோபம் வந்துடும். இல்லாத பெருமை எல்லாம் சேர்த்துதான் ஸ்தோத்திரம் பண்ணணும். அதனால இது ஸ்தோத்திரம் இல்லாது அது ஒரு பொய். ஆனா உண்மையில ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது பகவானுக்கு தகும். அப்படி இருக்கக்கூடிய பகவானை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், எதுக்கு மனுஷர்களை ஸ்தோத்திரம் பண்றவங்க அப்படிங்கிறதாக ஆழ்வாருடைய அபிப்பிராயம். அதனால்தான் எம்பெருமான ஸ்தவ்யா அப்படின்னு சொல்லி ஸ்தவப்பிரியா அப்படின்னு சஹஸ்ரநாமத்துல சொல்றேன். அவனை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், அவன் அதுல பிரியன் கூட. நம்ம ஸ்தோத்திரம் பண்ண சந்தோஷப்படக்கூடியவர். இதே ஒண்ணுமே தெரியாத இவன் ஸ்தோத்திரம் பண்றானே அப்படின்னு நினைக்காமல் இவன் ஸ்தோத்திரம் பண்றானே நினைச்சு சந்தோஷப்பட்டு அனுகிரகம் பண்ணப்படக்கூடிய. அதனால அந்த பகவத் ஸ்தோத்திரம், அதாவது நாம ஸ்தோத்திரம் பண்ணா கூட அவன் கேட்க மாட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம். ஆனா நம்ம ஸ்தோத்திரம் பண்ணா அது ரொம்ப சந்தோஷத்தோடு கேட்டு குழந்தையானவன் அழகா ஸ்தோத்திரம் பண்றானே அப்படின்னு ஆனந்திட்டு அனுகிரகம் பண்ணக்கூடியவன். அப்ப ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஸ்தவ்யா ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவனும் அவன்தான். அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, மனுஷால ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. பொதுவாக மனுஷர்கள் யாராவது 100 மனுஷன் ஸ்தோத்திரம் பண்ணா அந்த மனுஷன் என்ன பண்ணா, என்ன ஸ்தோத்திரம் பண்ணாதவங்க போதும்னு சொல்லணும். நீங்க என்ன ஸ்தோத்திரம் பண்ண கூடாதுன்னு சொல்லணும். அவன் கேட்டு இருக்க கூடாது. மனுஷன் தன் ஸ்துதி 100 சொல்ல சொல்லி கேட்கக்கூடாது. அது பகவான் தான் கேட்கலாம். இவன் கேட்டா அவனுக்கு ஆயுஷ் குறைஞ்சிடும் அப்படின்னு இருக்கு. தன்னுடைய ஸ்தோத்திரத்துல நீ கொஞ்சம் பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதெல்லாம் நாகரீகம் இல்லை. அது மாத்திரம் இல்ல, இதெல்லாம் நல்ல குணம் கிடையாது எல்லாமே. ஆனால் பகவானை பத்தி ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணா பகவான் கேட்டுன்னு இருக்கான். பகவத் தர்மம் அதனால்தான் ஸ்ரீ ராம அவதாரத்துல பெருமாளை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்றா பிரம்மாதி தேவர்கள்லாம். ஆனா பெருமாள் ஒத்துக்க மாட்டேன்னு விட்டாங்க. நான் மனுஷன் தானே அப்படின்னா, நீ சாட்சாத் நாராயணாச்சே அப்படின்னா, நான் என்ன மனுஷனா தான் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அந்த மனுஷ தர்மத்தை ஆச்சரணம் பண்ணி காமிக்கிறார் பெருமான. மனுஷனா இருக்கிறவா ஸ்தோத்திரம் பண்ணா ஏத்துக்க மாட்டான். இதே பகவானா இருந்தா ஏத்துக்கலாம், அது ஒரு தர்மம். அதனால மனுஷன் ஸ்தோத்திரார்கனே இல்லை, ஸ்தோத்திரத்தை ஏத்துக்க மாட்டான். ஆனா பெருமாளும் ஸ்தோத்திரார்கன், அவன் ஸ்தோத்திரத்தை ஏத்துக்கிறவன். ஸ்தவ்ய ஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமாகவும் இருக்கக்கூடியவன், ஸ்துதா ஸ்தோத்திரம் பண்ணப்படக்கூடியவன், ஸ்தோதா ஸ்தோத்திரம் பண்றவனும் அவன் தான். ஏன்னா உண்மையில நமக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கான கரணங்களே எல்லாம் பகவான் தானே கொடுக்கிறான். அதனால ஒரு விதத்துல பார்த்தான்னா இந்த கரணங்கள் மூலம் தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்றான் அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் சொல்ற மாதிரி வீணை மாதிரி, வீணைனாலே அழகான பாட்டு வரலாம். ஆனா வீணையில அந்த பாட்டை உண்டாக்குறவன், அதாவது வீணையை மீட்டுறவன் யாரு அப்படின்னா, அவன் ஒரு காயக் வீணா வித்வான். அவன் தானே வீணையை மீட்டி அந்த அழகான கானத்தை உண்டு பண்றான். அந்த மாதிரி பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து, நமக்கு வாக்குகளை கொடுத்து, நமக்கு நல்ல புத்தியை கொடுத்து, நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வச்சு பகவான் சந்தோஷப்படுறான். நம்மளாம் வீணை மாதிரி அப்படின்னு இருக்கு. அதனால இப்படி இருக்கும்போது பகவான் கொடுத்த அந்த கரணங்கள் வேற யாரோ கொடுத்தது இல்ல, நாமளே சம்பாதிச்சது இல்ல. நாமளே சம்பாதிச்சா நம்ம இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா பெருமாள் கொடுத்தது தானே, இந்த கையோ இந்த காலோ இந்த நாக்கோ நாம சம்பாதிச்சது இல்லை. இல்ல நாக்கில் இருக்கக்கூடிய வாக்கு அப்படிங்கறதோ அதுவும் நாம சம்பாதிச்சது இல்லை. மிருகங்களுக்கு எல்லாம் வாக்கு இல்லையே, ஆனா நமக்கு வாக்கு இருக்கே அப்படின்னா, மனுஷன் கஷ்டப்பட்டு இந்த வாக்கை சம்பாதிக்கல, பகவான் தான் கொடுத்துருக்கான். நாக்கையும் கொடுத்துருக்கான், வாக்கையும் கொடுத்துருக்கான். அப்ப பகவானுடைய கொடுத்ததை அவன்கிட்ட நம்ம உபயோகப்படுத்துறோம் அவ்வளவுதானே. அது இல்லாம இன்னொருத்தர்கிட்ட அதை உபயோகப்படுத்தினா அது அநியாயம். ஒரு ராஜா கிட்ட உபயோகப்படுத்துற வச்சுக்கோங்க, ராஜாவா கொடுத்தார் உனக்கு அந்த வாக்கை இல்ல நாக்கை, ராஜா கொடுக்கலையே. யார் எதை கொடுத்தாலும் அதை அவளுக்கு நம்ம உபயோகப்படுத்தணும், அதுதானே நியாயம். ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கினா அந்த 10,000 ரூபாய் அவர்கிட்ட அடைக்கணுமே தவிர இன்னொருத்தர்கிட்ட அடைக்க கூடாது. அவர் 10,000 ரூபாய் கொடுத்தா நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது. அவர் பகவான் கொடுத்தத வச்சு பகவான் கிட்ட தானே உபயோகிக்கணும். அதனால ஈஸ்வராய பகவானே அந்த அன்னத்தெல்லாம் கொடுக்கறான், நம்மளும் அதுதான் செய்யணும். அப்படி செய்யல அப்படின்னா
அத்தை நன்றி குன்றேன் மின் தொண்டி என்றான் ஆழ்வார். நன்றி மறந்தவர்கள், கிருத்தஜதை இல்லை. ஒருத்தரைக்க வாங்கிட்டு இன்னொருத்த சொல்றதுங்கிறது தப்பு. அதனால எம்பெருமானைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், இன்னொருத்தர ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, தப்பு. கண்டவர்களை ஸ்தோத்திரம் பண்றது நம்ம நம்ம வாக்குனாலே நம்ம அதை பண்ணக்கூடாது, பெருமாள் கொடுத்த வாக்குனாலே இதை பண்ணக்கூடாது. அதான் தேசியன் அழகா சொல்வார், என்னுடைய வாக்கு இருக்கே பரிமளமுச்சா வாசா யாச்சாமகேன மகீதரா, இது நல்ல பரிமளம், நல்ல வாசனை. என்னுடைய வாக்கு சாதாரண வாக்கு இல்லை, பெருமாள் கொடுத்த வாக்கு, ஞானத்தோட கலந்திருக்கு. இந்த அற்புதமான ஒரு வாக்கு அப்படிங்கிற ஒரு வரம் இது, இதை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற, எப்படிப்பட்ட வாக்கு, எப்படிப்பட்ட பரிமளம் இருக்கு அப்படின்னு கேட்டா, பெருமாளுடைய நாபி கமலத்துல இருக்கிற, நாபி கமலம் இருக்கோ இல்லையோ தாமரை, அதுக்கு என்ன இது இருக்கோ அந்த பரிமளம் இருக்கான். நாதேன ஸ்திருணமன்னதன்னது பிவா தன்னாபி நாளிகி நீ நாளிக ஸ்பிருகணீய சௌரபமுச்சா வாச்சா நயாச்சாமகி அப்படிங்கிற, தாமரை பூல இருக்கக்கூடிய மனம் இருக்கு என்னுடைய வாக்குக்கு, அது பெருமாளுக்கே உரியது அப்படிங்கிற. அந்த மனம் சொல்றது நம்ம பெருமை, நம்ம பாக்குறோம் நம்ம வாக்குக்குன்னு ஒரு பெருமை ஒன்று இருக்கு. நம்மளால தான் இப்படி பேச முடியும், அழகான பாஷை, அதை பேசுறதுக்கு அழகான வார நாக்கு, அந்த நாக்கு மேலும் கீழும் அழிச்சு சப்தத்தை உண்டாக்குறது, அந்த சப்தத்துக்கு ஒரு சக்தி, ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தின்னு ஒன்று சொல்றாரு நியாயமன்றத்துல. அதனால அந்த சப்தத்துக்குன்னு ஒரு சக்தி ஒன்று இருக்கு, அந்த சப்தத்தை உண்டாக்குற சக்தி அப்படின்னு நமக்கு இருக்கு, அந்த அர்த்தத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற போதன சக்தி அப்படின்னு ஒன்று இருக்கு, கேட்கறவனுக்கு ஒரு சக்தி இருக்கு, இது எல்லாம் சேர்த்து எம்பெருமான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். இத்தனை இருக்கு. மிருகங்களுக்கும் அந்த தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது உண்டு, ஆனால் இந்த மாதிரி ரீதியில கிடையாது, இந்த மாதிரி விசேஷ ரீதியில கிடையாது. மிருகங்களுக்கும் தகவல் எல்லாம் பரிமாறும், அதுவும் ஒரு தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறத எப்படியாவது நாய் வந்து வாழாட்டினா கூட போருமா தெரியப்படுத்தும், பறவையெல்லாம் ஒரு மாதிரி சப்தம் போடும், அது அதுக்கு புரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சக்தி உண்டா அப்படின்னா சக்தி கிடையாது. சக்திங்கிறது இங்கதான் இருக்கு, இது பகவான் தான் கொடுத்துருக்கோம். சக்தினா என்னன்னு கேட்டா ஈஸ்வர சங்கேதா சக்தி அப்படிங்கிற நியாயமட்டத்துல பகவானுடைய சங்கல்பம் தான் இது, அவனுடைய அனுகிரகம் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால அப்படி இருக்கும்போது அதை பகவான் கிட்ட உபயோகப்படுத்தலாம். ஆனா அதை உபயோகப்படுத்தாமல் நாட்டாரெல்லாம் வெளி விஷயத்திலே ராஜாவை பாடுவதும் புலவர்கள் எல்லாம் இன்னும் வேற யார் யாரையோ பாடுவதும் இப்படிவாக காலத்தை கழிச்சுட்டு இருக்கா. இதை பார்த்து ஆழ்வாருக்கு ரொம்ப சோகம் வந்துடும், இப்படி எல்லாம் இருக்காளே. அதனால அவளை பார்த்து சொல்ற பாட்டு, சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என்னாவில் இன்கவே யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன் தென்னா தெனாவென்று வண்டு முரல் திருவேங்கடத்து என்னானை என்னப்பன் எம்பெருமான் உடனாகவே. நான் இந்த விஷயத்தை சொன்னால் என்னுடைய வைராக்கிய நிஷ்டைக்கே இது விரோதமாக போகலாம், ஆனாலும் மக்கள் எல்லாரும் தம்முடைய கரணங்களை பகவத் விஷயத்திலே உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திலே நான் அவர்களுக்காக இதை சொல்லுகிறேன், இதை எல்லாரும் கேளுங்கள். என் நாக்கினாலே மதுரமான கவிதையை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். திருவேங்கிற மலையிலே எம்பெருமானை சுற்றி அழகான சோலைகளிலே மண்டுகள் எல்லாம் இனிமையாக பாட்டு பாடிக்கொண்டிருக்கின்றன. அந்த திருவேங்கிற மலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் எனக்கு யானையைப் போல பரம போக்கியமானவன், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், எனக்கு பரம உபகாரம் செய்தவன், எனக்கு சுவாமியாக இருப்பவன், அவன் இருக்கும்போது நான் என் நாக்கினாலே அவனை பாடாமல் மற்றவர்களை கவி பாடுகைக்கு நான் ஏற்றவன் அல்ல, இது என்னுடைய பாக்கியம் அல்லவா என்பதாக இந்த பாட்டுக்கு அர்த்தம். ஸ்வலாபத்தை பேசுகிறார் அப்படிங்கிற உள்ளா, எனக்கு கிடைச்ச பாக்கியம் நான் எம்பெருமானை திருவேங்கிரமுடையானை பாடுகிறேன். அது மூலமா என்ன சொல்றாங்க, நமக்கு உணர்த்துற நீங்களும் அதை பாடுங்க, நம்ம கிட்ட சொல்லணும் நீங்க பாடுங்கன்னு.
தங்கிட்ட இந்த பாக்கியத்தை சொன்னா பொறுமையோ நமக்கு புரியும். ஆரம்பமே கம்பீரமா சொன்னால் விரோதம் இது, ஆகினும் சொல்லுவன் கேள்வினோ. சாதாரண லோகத்துல கூட சொல்லுவேன் இந்த வார்த்தை, சொன்னால் விரோதம். ஆனா என்ன பண்றது, இதுக்கு மேலோட்டமா என்ன அர்த்தம் தெரியும்னா, நான் இந்த விஷயத்தை சொல்ல போறேன், சொன்னால் உங்களோட விரோதம் வரும், நான் சொன்னா கேட்க மாட்டோமா, நீங்க சண்டை போடுவோங்கோ, ஆனாலும் உங்க நன்மைக்காக நான் சொல்லுகிறேன் அப்படின்னு தோணும். ஏ இதுக்கு போய் ராஜாக்கள்லாம் போய் பாடிட்டு இருக்க, இங்க அங்க போய் அவனே இல்லாம போய் பாடிட்டு இருக்க, பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் ஒண்ணு அப்படின்னா லோகத்திற்கு விரோதம் வரணும். ராஜா போறா நாலு பைசா கிடைக்கும், இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பான், பேசாம இரு அப்படின்னு. அதனால சொன்னால் லோகத்தாருக்கு விரோதமா இருக்கலாம், ஆனாலும் சொல்றேன்னு மேலோட்டமா அர்த்தம் தோணும். ஆனா இங்க பிள்ளான் வந்து ஒரு விசேஷ அர்த்தம் சாதிக்க என்ன அப்படின்னா, சொன்னால் என் சுரூபத்துக்கு விரோதம், அதாவது நிஷேத்தியதையாகும் சொல்லுகை ஈடன்று, ஆகினும் எம்பெருமானுக்கு ஈடான அழகிய கவிகளை இழக்க மாட்டாமையாலே சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று வைத்து அப்படின்னு சொன்னால் எனக்கே விரோதமா வரும், உங்களோட விரோதம் இல்லை. ஏன்னா சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆரம்பிச்சோம் வச்சுக்கோங்க, நமக்கே எழுத முடியும். மற்ற கவிகளை எல்லாம் பத்தி பாட வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி நிஷேத்தியதையா இந்த வேண்டாம் சொல்றது கூட கடைசியில அதை சொல்லிட்டு தானே வேண்டாம் சொல்லணும். ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்களேன், முதல்ல அந்த காரியத்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லணும் அப்படின்னு. ஏ அவர் ரொம்ப பெரியவர், அந்த பெரியவரை பார்த்து முட்டாளே அப்படிலாம் வெய்யாத அப்படின்னு சொல்லணும் வச்சுக்கோங்க, அந்த பெரியவரை பார்த்து முட்டாளே அப்படி எல்லாம் அப்படின்னு வரைக்கும் விஷயம் இருக்கு, அப்புறம் வெய்யாதேன்னு பின்னாடி வரப்போகுது. அப்ப இந்த வார்த்தையை சொல்றது கூட தப்பு, அந்த பெரியவரை பார்த்து அதாவது வெய்யா வெய்யாதேன்னு சொல்றதுக்காக வெய்யற பிரகாரத்தை சொல்றேன், அவரை பார்த்து முட்டாளேன்னு வெய்யாத அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்க, இப்ப அவரை பார்த்து முட்டாளேன்னு ஒரு வெயிசு விசவு தானே உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கு, அது வேண்டாம் சொல்றதுக்காக அது சொல்ல வேண்டியதா இருக்கே, ஆழ்வாருக்கு அது கூட பிடிக்கலையா, அப்படி கூட இருந்து சொல்லணும். எம்பெருமானை தவிர வேற யாரையும் ஸ்தோத்திரம் பண்ணாதவங்க அப்படின்னு சொல்றது கூட இஷ்டம் இல்லை, ஏன்னா வேற யாரையும் ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ஆழ்வாரால நினைச்சு கூட பார்க்க முடியல, அதை சொல்ல வேண்டியிருக்கே உங்களுக்காக நமக்காக சொல்றத, வேற யாரையும் சுத்தம் பண்ண ஆழ்வார் வந்து அதையும் சொல்ல மாட்டேன், வேண்டாம் சொல்றதுக்கு கூட அதை சொல்றது கூசல், ரொம்ப அஸ்லீலமான வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கே கூச்சமா இருக்கும். அவன் சொன்னான் அப்படின்னு கொஞ்சம் என்ன சொன்னான் அப்படின்னா அவன் நான் ஏன் வாயால சொல்லணும், அவன் ஏதோ மோசமா சொன்னான் அவ்வளவுதான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி இதையே நான் வாயால சொல்லணும் அப்படிங்கிறார் ஆழ்வார், வேண்டாங்கிறதையும் தான் நான் எதுக்கு சொல்லணும், அந்த வார்த்தையை சொல்றதுக்கே ஆழ்வார் யோசிக்கிறேன், மனுஷர்களுக்கு கவி பாடலான்னு சொல்றதுக்கே யோசிக்கிறேன், அது கூடாதுன்னு சொல்றதுக்கு. தோஷார்த்தம் சிந்தவானாபி தூரீகரோதி வைராக்கியம் அப்படிங்கிற சங்கல்ப சூரியோதய சுவாமி தேசிக, இப்படிதான் சொன்னா இதுவே வைராக்கியத்தை நமக்கு விளக்கிடுமா, தோஷார்த்தம் அழகா சொன்ன சங்கல்ப சூரிய இடத்துல அவன் சொல்றான், என்னையா காமன் காமன் சொல்றான், என்ன யாரும் ஜெயிக்க முடியாது, ஏன் அப்படின்னு கேட்டா ஒரு இடைஞ்சா இருக்கான் ஒருத்தன், அவனுக்கு வந்து சரீரத்தில் உள்ள தோஷங்களை எல்லாம் அவன்கிட்ட போய் சொன்ன அவன் கேட்டுக்க மாட்டான், அதாவது ஒரு சரீரம் இன்னொரு சரீரம், ஒரு புருஷ சரீரம் ஒரு ஸ்திரீ சரீரம், இது ரெண்டுத்துக்கும் வியாமோகம், புருஷ சரீரத்துக்கு ஸ்திரீ சரீரத்துல வியாமோகம், ஸ்திரீ சரீரத்துக்கு புருஷ சரீரத்துல வியாமோகம், இது பிரகிருதி இயற்கையா இருக்கு. சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த சரீரங்கிறது ரொம்ப கேவலமானது, சரீரத்தை விட்டுடணும், நம்ம சரீரத்தையே அவரவர்கள் சொந்த சரீரத்தையே விட்டுடணும் அப்படின்னும் போது இன்னொரு சரீரத்துல மோகங்கிறது எப்படி வர முடியும், அதனால இதையே விட இதுவே ஒரு விட வேண்டியது தான், தன் சரீரத்துல மோகத்தை விட்டுடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றா, இந்த சரீரத்துல இருக்கிற தோஷங்களை எல்லாம் எடுத்து காமிக்க, இந்த சரீரங்கிறது மேலதான் போ தோல் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சரீரத்துல, இது வெறும் மாம்ச பிண்டம் எல்லாம், இங்க அங்க சில இடத்துல கொழுத்து இருக்கு, சில இடத்துல மெலிசா இருக்கு, அப்படி இருக்க மாம்ச பிண்டம் அப்படின்னு நீங்க இதை நினைச்சு பாருங்கோ, இதை நினைச்சு பார்த்தா சரீரத்துல இருக்கிற தோஷம் புரியும் அப்படின்னா, இவன் என்ன பண்றான், அந்த தோஷத்துக்காக அந்த சரீரத்தை நினைச்சு பார்க்கறான்,
நினைச்சு பார்த்தாலே வைராக்கியம் போயிடுமா, இருக்கிற வைராக்கியம் போயிடும். ஒரு ஸ்திரீ சரீரத்துல தோஷத்துக்காக அந்த சரீரத்தை நினைச்சு பார்த்தா, தோஷத்தை நினைச்சு பார்த்து அந்த ஸ்ரீ சரீரத்துல வைராக்கியம் இருக்கு, வைராக்கியம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்ரீ சரீரத்தை நினைச்சு பார்த்தால் அந்த வைராக்கியம் காணாத போய் இன்னும் பிரேமம் தான் அதிகமாகும். அந்த மாதிரிதான் புருஷன் சரீரத்தில் இப்படி ஒரு இருக்கே, தோஷத்துக்காக நினைச்சு பார்த்தா கூட வைராக்கியம் போயிடுறது. அப்ப அவன் சொல்றான், என்ன யார் ஜெயிக்க முடியும், வைராக்கியமான வைராக்கியம் அது ஒன்றும் நடக்கவே நடக்காது. நீ சரீரத்துல 1000 தோஷம் சொன்னாலும் அந்த தோஷத்தை நினைச்சு பார்த்தாலும் அதுல வைராக்கியங்கிறது வரவே வராது. மேல இருக்கக்கூடிய தோல் தான் தெரியவே தவிர உள்ள இருக்கக்கூடியது எதுவுமே தெரியாது. என்ன இதுல ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் ஒன்னு எடுத்துக்கோங்க, இந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள கொஞ்சம் ரத்தம், கொஞ்சம் சீழ், கொஞ்சம் மலம், கொஞ்சம் எலும்பு மாம்சம் இதெல்லாம் மொத்தத்தையும் போட்டு கட்டி இதை தூக்கிட்டு போனா நம்ம தூக்கிட்டு போவோமா? அறுவை போட கூட தூக்கி போட மாட்டோம். ஆனா நம்ம சரீரமே அதுதான் மொத்தமே, அதுதான் நம்ம சரீரத்துல சுமந்துருக்கோம், வெளியில சுமக்க மாட்டோம். ஆனா சரீரத்துல இதானே சுமந்துருக்கும், இதுக்கு மேல ஒரு தோல் போடவே நமக்கு தெரியல. பிளாஸ்டிக் கவர் போட்டா தெரிஞ்சு வருது, அதான விஷயம். பகவான் தெரியாதபடி தோலை போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரி தோஷத்துக்காக இது வரலாம் சொல்றா. அப்ப இதையெல்லாம் நினைச்சு பார்த்தா வைராக்கியம் வர முடியும். ஆனா இப்படி நினைச்சு பாரு அப்படின்னா நினைச்சு பார்த்தா வைராக்கியம் வரல, இன்னும் மேல காமம் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு. அப்போ அப்படி இருக்கச்சு என்ன ஜெயிக்க முடியும்னு கேக்குறான். அந்த மாதிரி ரீதியில சில சமயம் என்ன இருக்குன்னா, சொன்னால் விரோதம் இது, சொன்னால் நமக்கே விரோதம். அதை கட்ட சொல்லாம இருந்தாலே நல்லது. உங்களுக்கு சொன்னால் அது எனக்கு விரோதமா இருக்கு, என்னுடைய வைராக்கிய நிஷ்டைக்கு விரோதமா இருக்கு. நான் அதை சொல்லக்கூட கூடாது, நான் அதை நினைக்க கூட கூடாது. மனுஷர்களை கவி பாடுங்கிற நினைக்க பாட மாட்டேன். எம்பெருமானே ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அவ்வளவுதான். சொன்னால் விரோதம் இது பூர்வபக்ஷம். அதாவது சிவாஷியங்கள்லாம் பூர்வபக்ஷம்னு ஒண்ணு பண்றான். எம்பெருமானுக்கு குணங்கள் எல்லாம் கிடையாது, எம்பெருமானுக்கு விபூதிகள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எம்பெருமானுக்கு ஒரு சுத்த பிரம்மம் அப்படிங்கிறது ஒரு குணமும் இல்லாமல், ஒரு விபூதியும் இல்லாமல், ஒரு சிருஷ்டி முதலாளர்கள் செய்யாமல், ஒண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடியது அப்படின்னு பூர்வபக்ஷம். ஆனா இந்த பூர்வபக்ஷத்தை சொல்லிட்டே இதை சொல்ல வேண்டியிருக்கேன்னு கஷ்டம். சுதப்பிரகாசியில ஸ்ரீ சுதர்சன சூரி சாதிக்கிற பூர்வபக்ஷிதையா உபன்யசித்தேஷுபி வேதா பிராமணியாதிஷு பௌதி வித்வேஷா வைதிகானாம் அப்படிங்கிறது. இந்த விஷயங்கள்லாம் பூர்வபக்ஷம் சொல்லச்சு கூட கஷ்டமா இருக்கு. பூர்வபக்ஷம் சொல்லச்சே நம்ம இதை மறுக்க போறோம் அப்படிங்கிற ஐடியாவோட தான் பூர்வபக்ஷமே வருது. அதனாலதான் அப்படி சொல்ற, முதல்ல பூர்வபக்ஷம் சொல்லிடுறா. சிவாஷத்துல லகு பூர்வபக்ஷம், மகா பூர்வபக்ஷம் அப்படின்னு பேர் வச்சுட்டா. பூர்வபக்ஷம் சொன்னானா தப்பான விஷயங்கள் தான் சொல்ல போறேன், இதை என்ன பின்னாடி மறுக்க போறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா அதை சொல்றதே கஷ்டமா இருக்கா, அதுக்கே துவேஷம் வரும், இதை போய் சொல்ல வேண்டியிருக்கே அப்படின்னு. அதனால அப்படி கூட சொல்லக்கூடாது. அதான் சொன்னால் விரோதம் இது, சொன்னா எனக்கு விரோதம், இந்த மாதிரி எம்பெருமானுக்கு குணம் இல்லைங்கிறத போய் நான் என் வாயால சொல்ல வேண்டியிருக்கு. பூர்வபக்ஷமா விபூதிகள்லாம் கிடையாதுங்கிறத போய் என் வாயால சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு நாஸ்திகவாதமா பூர்வபக்ஷமா சொல்றது கூட கஷ்டமா தான் இருக்கு. ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ, ஆனாலும் சொல்றேன் அப்படின்னாரு. ஏன் சொல்றாருன்னா நமக்காக சொல்ற, அவருக்கு சொன்னால் விரோதம், நிஷேத்ததையால் உன் சொல்லுகை ஈடென்று ஆகினும் எம்பெருமானுக்கு ஈடான அழகிய கவிகளை இழக்க மாட்டாமையானே சொல்லுகிறேன். நீங்களாம் நல்ல கவிகள், நல்ல ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பாடுறவங்களோ, உங்களுடைய கவிதைகள் எல்லாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் அப்படியே எம்பெருமான் கிட்ட இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். அதனால இது அப்படியே எம்பெருமான் கிட்ட ஈடுபடுத்தணும். அதனால எம்பெருமான் கிட்ட ஈடுபடுத்த வேண்டியதே நான் இழக்கக்கூடாது, உங்களையும் நான் இழக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்கணும், அந்த கவியும் வேணும், அந்த கவிதையும் வேணும், அந்த எம்பெருமான அனுபவிக்கிறதும் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது கவிதைன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல, நான் சொல்ல போறது இல்லை. உங்களுக்கும் நல்ல கவிதா சாமர்த்தியம் இருக்கேன், ஆனா எம்பெருமான் கிட்ட சொன்னா இவ்வளவு ஆனந்தமா இருக்கும். புஷ்பத்தை பார்த்தா அழக மரத்துல பூ நிறைய இருக்கு, புஷ்பத்தெல்லாம் பார்த்தா எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தோன்ற மாதிரி இந்த கவிதையும் உங்களுக்கு இருக்கு, இதை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டாமா அப்படிங்கிற அந்த கவிதையை இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ற. அவர்களை இழக்கக்கூடாது, எம்பெருமான் கிட்ட ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ற.
எம்பெருமானுக்கு ஈடான அழகிய கதைகளை இழக்கமாட்டாமையாலே சொல்லுகிறேன் கேளுங்கள். நல்ல விஷயமே இருந்து வச்சுக்கோங்க, ஏண்டா இந்த நல்ல காரியத்தை பண்ணேன். கவினா ஒன்றும் கவிதைன்னு ஒன்றும் இல்லையனா, கவிதைன்னு ஒன்றும் வேண்டாம், நாக்கு இருக்கும் இல்லையோ, நாக்கை காட்டிலும் வேற என்ன வேணும், ஆச்சரியமானது இருக்கு நாக்கு. இந்த நாக்குனாலே அழகான வாக்கு இருக்கு, இந்த வாக்கை எம்பெருமான் கிட்ட உபயோகிச்சு நாம கீர்த்தனம் பண்ணா கூட ஆனந்தமா இருக்கும். இதை இறக்கலாமா? இந்த நாக்கினாலே ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமகிருஷ்ணா கோவிந்தா, அச்சுதராமா கோவிந்தான்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சொல்லி வச்சு அது கேட்டா இவ்வளவு ஆனந்தமா இருக்கும். பகவான் கிட்டதானே ஈடுபடுத்தணும் அதையெல்லாம் அப்படின்னு. அதுக்காக நமக்காக சொல்லுவான், கேள்வினோ கேளுங்கள். நான் கேள்வினோன்னா கேளுங்கள், நம்மளை அபிமுகப்படுத்துற, அதாவது ஆழ்வார் சொல்றத சொல்லிட்டேன். கேட்டாலும் நீங்க கேட்டாலும் நீங்க கேட்காட்டாலும் நான் சொல்றேன், ஆனா நீங்க கேளு அப்படிங்க. சொன்னால் விரோதம் அது, ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ. அதனால விரோதம்னா அனுச்சித்தம் தான், நான் சொல்றது எனக்கே உச்சிதம் இல்லை, ஆனாலும் சொல்றேன் உங்களுக்கு நான் சொல்றேன். இது ஆழ்வாருடைய ஒரு கருணை அப்படிங்க. தம்முடைய நிலைமையும் மறந்து ஆழ்வார் நமக்காக உபதேசம் பண்ணதுதான் திருவாய். தாம் ஏகாந்தமாக பகவானை அனுபவிச்சிருந்து யோகத்துல இருந்து எம்பெருமானை மனக்கண்ணாலே அழகா பார்த்து இருக்கக்கூடிய ஆழ்வார் நமக்காக தானே திருவாயூரை அருளி செய்தார். ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள்லாம் பகவானை தான் பாடணும், மற்ற மனுஷர்களை எல்லாம் பாட வேண்டாம் அப்படின்னு நமக்கு உபதேசமா சொல்ல முடியும். அப்படி சொல்லாமல் தன்னை வச்சு நிற்கிற, நான் மனுஷர்களை பாட மாட்டேன் அப்படிங்கிற இந்த உபதேசமே அழகு. இப்படி பகவத் பராமுகமான லோகத்திலே நான் எம்பெருமான அல்லது மற்றொருவரை கவி பாடுகைக்கு ஈடல்லாத பிரகிருதியாக பெற்றேனே என்று கொண்டு ஸ்வலாபத்தை பேசுகிறார். எனக்கு என்ன பாக்கியம் பாருங்க, நான் பகவான் தோற வேற யாரையும் சேவிச்சு மாதிரி பெரியவாள் கேட்பேன், பெரியவாள் அழகா பேசுவான். அடே எனக்கு பரம பாக்கியம் சுவாமி, நான் நித்தியம் கைங்கரியம் விடாத பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நமக்கும் ஒரு ஆசை வரும். அவர் சொல்றதை பார்த்தா நித்திய கைங்கிரி விடாத பண்ணிருக்கே அடையனு பரம பாக்கியம்னா அப்ப நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு தோறும். அந்த மாதிரி தன்னுடைய லாபத்தை சொல்ற, நான் பெருமாளை தவிர வேற யாரையும் பாட மாட்டேன். என் நாவில் என் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கினேன். என் நாக்கில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான கவிதை இதை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பெருமையா சொல்றேன். பின்ன யாருக்கு அப்படின்னா, யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தருக்கும் கிடையாதுன்னா, எம்பெருமான் இருக்கச்ச வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எப்படிப்பட்ட எம்பெருமான், தென்னா தெனா வென்று வண்டு முடல் திருவேங்கடத்து. திருவேங்கடத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் அங்க வண்டுகள்லாம் இருக்கான், தென்னா தெனான்னு சுத்தம் போட்டுருக்கான். அதாவது வண்டுவனுடைய நாதம் இருக்கோ, அந்த நாதத்தை தேன் மாதிரி இருக்கக்கூடிய நாதத்தை தன 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 கத்தின் ஒரு ரீங்காரம் தானே வண்டுவனுடையது. அதனால் அணுகாலம் அப்படின்னு பேர், வண்டு பாடுறது அப்படியே பாடி கவிக்கிற தென்னா தெனா அப்படியே பாடுறது. ஆண்டாள் சொல்ற மாதிரி கீச்சு கீச்சு என்றும் ஆணைச்சாத்தன் கலந்துங்க, ஆணைச்சாத்தன் பட்சிகள்லாம் கத்தித்து அப்படின்னா கீச்சு கீச்சுன்னு கத்தித்துங்க. அந்த மாதிரியாக தென்னா தெனா அப்படின்னு வந்து கத்தான். வண்டுகள் கூட தன்னுடைய வாக்கினாலே திருவேங்கன் மலையில இருந்துட்டு மதுரமா பாடிட்டு இருக்கு, உங்க வாக்கினாலே பாட வேண்டாமா அப்படின்னு ஒரு அர்த்தம். வண்டு நமக்கு சொல்லி கொடுக்கறதா, நான் எனக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மதுரமான ஒரு சப்தம், அதை நான் திரையங்கன் வேலையில் எப்படி உபயோகப்படுத்துறோம்னா அதான் நீங்க உபயோகப்படுத்துங்க. தென்னா தெனாவே என்று வண்டு முரல் திருவேங்கடத்து என் ஆணை, அங்க இருக்கக்கூடிய பகவான் என் ஆணை என்னப்பன் எம்பெருமான் உளநாடவே. பகவானை பத்தி சொல்லச்ச திரையங்கடமுடையானே மூணு சொல்ற, என் ஆணை என் அப்பன் எம்பெருமான் அப்படிங்கிற. என் ஆணை அப்படின்னா ஆணை போல போக்கியமானவன் அர்த்தம், யானை இருக்கோ இல்லையோ, யானைன்னு சொன்னா எந்த பல அர்த்தம் உண்டு. இங்க இந்த அர்த்தத்தை எடுத்திருக்கா, யானை வந்து போக்கியமா இருக்கும், பாக்கிறதுக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். தெருவுல யானை ஒன்று நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே அதை பாக்குறதுக்கு சின்னவாடிலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாரும் ஓடி வருவோம், யானையை பாக்குறதே அவளுக்கு பிடிக்கும், உள்ள இருக்கவெல்லாம் ஓடி வருவோம். அதாவது எம்பெருமானுடைய திருமேனியை பத்தி பாடலாம், அந்த திருமேனியை ஒரு தரம் பார்த்துட்டு உடனே ஏதாவது அன்றைக்கே பார்த்தாச்சே அப்படின்னு விடுற விஷயம் இல்லை. எப்போ வந்தாலும் திருப்பி 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 பார்க்க தூண்டக்கூடிய ஒரு போக்கியமான விஷயம் யானை மாதிரி தான்.
காவேரியில சீர்காழியில போகும்போது சின்ன வயசுல எல்லாம் காவேரியில யானையை குளிப்பாட்டி பெருமாளுக்கு தீர்த்தம் எடுத்துன்னு போற வழக்கம் கோயில்காராளம். அப்ப இந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணு கேட்டா, குளிக்க வந்த பசங்க எல்லாம் எல்லாத்தையும் விட்டு அந்த யானையை வேடிக்கை பார்த்து என்ன அரை மணி முக்கால் மணி ஒரு மணி ஸ்கூலுக்கு போனோங்கிற எண்ணம் கூட இல்லாமல் யானையை வேடிக்கை பார்த்து யானை போனப்பறம் அப்புறம் ஆத்துக்கு வந்து விசுவான் இந்த ஸ்கூலுக்கு போக வேண்டாமா, யானையை தான் இப்படி ஒரு தான் பார்த்தாச்சா என்ன இருக்கா போக வேண்டியதுதானே, ஆனா போகாது பார்த்துட்டே இருக்கும் அரை மணி ஆனாலும் பார்த்தணும். அதான் என் ஆணை எம்பெருமான் திருமேனி யானை போலே எப்பொழுதுமே நிரந்தரமாக பார்த்துட்டே இருக்கச்ச அந்த போக்கியதாரசத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட எம்பெருமானை தானே பாடணும், வேற யார பாடணும், வேற யார பாடுறது நியாயமா இருக்கும். என் ஆணை என் அப்பன், அடுத்து என் அப்பன் எனக்கு உபகாரம் பண்ணவன் அப்படின்னு அர்த்தம். எங்க அப்பா எனக்கு என்ன உபகாரம் பண்ணார் அப்படின்னா எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து உபகாரம் பண்ணார். பெருமாள் என்ன உபகாரம் பண்ணார் அப்படின்னா எனக்கு வார்த்தையை கொடுத்தார், தன்னை பாடும்படியான யோகியதையை கொடுத்தார், மற்ற விஷயங்களை பாட வேண்டாம் என் விஷயத்தை பாடும் புத்தியை கொடுத்தார். இத்திரை மன்னாவல் நான் சோத்திரம் பண்ணாம இருக்கணும். பித்ருவது உபகாரகன் அந்நிய விஷய வைராகிய சுவானுபவ பிரதன், வேற விஷயத்துல வைராகியத்தையும் தன்னுடைய அனுபவத்தையும் கொடுத்து என்னை நீங்கள் பாடுங்கள்னு பாடுவதற்கான சக்தியும் கொடுத்து தன்னையும் காட்டி கொடுத்து இத்தனை பண்ணியிருக்கான் உபகாரம். அப்பா கூட இத்தனை பண்ண மாட்டார், ஏதோ ஞானத்தை கொடுத்துருவார். அப்பாவுக்கும் மேல நல்ல உபகாரம் பண்ணிருக்கான் பெருமான். எம்பெருமான் எப்படி பாடுவேன் அப்படின்னா அவரெல்லாம் பாடத்துல உனக்கு உபகரணங்கள் எல்லாம் கொடுத்துட்டாரேன், அப்ப பாட வேண்டியதுதானே, ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியதுதானே, உபகாரம் பண்ணலன்னா பரவாயில்ல, நான் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பெருமானுக்கு நான் எப்படி நன்னா, நான் மாசத்துல 1000 ரூபாய் சம்பாதிச்சு இல்ல ஒரு 10000 ரூபாய் சம்பாதிச்சு அது மெதுவா பெருமாள் விஷயத்துல உபயோகிச்சு கஷ்டம்தானே அப்படின்னா அது கஷ்டமா இருக்கலாம், ஆனா வாக்கினாலே பாடுறது கஷ்டம் இல்லையே, அதுக்கு நீ ஒண்ணு சம்பாதிக்க வேண்டாமே, அதுக்கு ஒண்ணு பைசா செலவழிக்க வேண்டாமே, அப்படி ஒரு பரம உபகாரம் எம்பெருமான் பண்றான். வெளியில எல்லாமே இப்ப பைசா கொடுத்தாதான் கிடைக்கிறது, தீர்த்தம் வேணா கூட பைசா கொடுத்தாதான் தீர்த்தம் கிடைக்கிறது, போற போக்குல காத்து கூட சுத்தமான காத்து கூட பைசா கொடுத்தாதான் சுத்தமான காத்து கிடைக்கும் அப்படிங்கிற காலம் வரும் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி வாய் திறந்து பேசுறது கூட பைசா கொடுத்தாதான் பேச முடியும் அப்படின்னா இருந்தா எவ்வளவு கஷ்டம். ஆனா பரம உபகாரம் பண்றான் பெருமான். என் ஆணை என் அப்பன், என் அப்பன் எனக்கு பரம உபகாரங்கனானம் தன்னையும் காட்டி கொடுத்துது, மற்ற விஷயத்துல வைராக்கியத்தையும் உண்டாக்கி பாடுவதற்கான எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் எம் பெருமான். அப்ப நீர் எதனால பெருமானை பாடணும் அப்படின்னா என் ஆணையு பரம போக்கியனா இருக்கிறபடினாலையும் என் அப்பன் பரம உபகாரகனா இருக்கிறபடினாலையும் பாடணும் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, எம் பெருமா நமக்கு சுவாமி, சுவாமி தானே பாடணும். யாரா இருந்தாலும் வேலைக்காரனா இருக்கிறவன் தன்னுடைய சுவாமியை பாடணும் அப்படிதானே. இப்ப என்னுடைய சுவாமி யார் அப்படின்னா எம்பெருமான் தான், அவன் தானே எனக்கு சேஷி, நாமெல்லாம் தாசர்கள் தானே. அப்போ சேஷியை அதாவது சுவாமியை பாடுவது தானே உச்சித்தம். முன் சொன்னது ரெண்டுமே இல்லாட்டா கூட எம்பெருமான் பரமபோக்கியன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எம்பெருமான் வந்து நமக்கு உபகாரம் பண்ணவன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆனா கூட சுவாமி தானே பாடணும். ஒரு வேலைக்காரன் இருக்கான், எஜமானுக்கு வேலை செய்கிறான், எஜமானுக்கு வேலை செய்யறவனுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட வேலைக்காரனா தான் வேலை செஞ்சுதானே ஆகணும், வேற வழி இல்லையே, அவனுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா வேலை செஞ்சுதானே ஆகணும். அந்த மாதிரி இதெல்லாம் இல்லைன்னா போகணும், இல்லாட்டா கூட பரவாயில்ல, இந்த லோகம் மொத்தமுமே எம்பெருமானுக்காக அவன் தனக்காக சிருஷ்டிச்சதுதான் மொத்தமுமே. அதனால என் ஆணை என் அப்பன் எம்பெருமான் மூணு காரணம், எனக்கு போக்கியமானவன் எனக்கு உபகாரகமானவன் எல்லாத்துக்கும் மேல எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன். லோகத்துல மற்ற பேர்லாம் பாடுறவனே அவெல்லாம் என்ன சுவாமியா நமக்கு, நமக்கு எந்த விதத்திலே நாம் அவர்களுக்கு உரியவர்கள் ஒன்றும் கிடையாது, ஒரு சம்பந்தமும் கிடையாது நமக்கு அவக்கும். ஆனா சகல விதமான சம்பந்தமும் எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கு. அதான் சுவாமி தேசிகன் அழகா சொல்றார், பிற தெய்வங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது ஒரு சம்பந்தமும் இல்லாமல் அவர்களோட ஸ்தோத்திரம் பண்றங்களே அப்படிங்கிற, அவ என்ன சிருஷ்டித்தாளா, அவ என்ன ரட்சிக்கிறாளா, அவ என்ன மோட்சம் கொடுக்க போறாளா, என்ன அந்தரியாமியா இருக்காளா, உன்னை இயக்கிறாளா, ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே இல்லாத
ஒரு தொடர்பும் இல்லாத அவர்களை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆனால் விலையின்றி நாம் அறியோம், எம்பெருமானுக்கோ நாம் தாசர்கள் அப்படிங்கிறது நித்திய சித்தம். அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும் வேண்டாம். அப்ப என்னானை என்னப்பன் எம்பெருமான் உளனாகவே, அந்த எம்பெருமான் ஒருத்தன் இருக்கும்போது அவன் எப்பொழுதுமே நிரந்தரமாக நமக்காகவே என்னானே என்னப்பனாகவே இருக்கும்பொழுது அப்போ நான் எப்படி மற்ற வேலை ஸ்தோத்திரம் பண்ணுவேன்? இப்படி ஒருத்தன் இல்லைன்னாவான பரவாயில்ல, இப்படி இருக்கும்போது நான் வேற யாரையும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். அதனால் இப்படிப்பட்ட எம்பெருமான் திருவேங்கடமுடையான் அவன் இருக்கும்போது என் நாவில் இன் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன், என்னுடைய மதுரமான இந்த வாக்கை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இதை நீங்கள் கேளுங்கள். நமக்கு உபதேசம் சொல்லணும், அத தன்னுடைய வைபவத்தை சொல்லி ஆழ்வார் அழகாக சொல்ற. இனிமே எல்லா பாட்டிலுமே அப்படிதான் சொல்ற. சில பாட்டுல வந்து புலவீர்காள் அப்படின்னு கூட்டு, நீங்க ஏன் மானுஷத்தை பாடுகிறீர்கள் அப்படின்னா உபதேசமாகவும் சாட்சாத் உபதேசமாகவும் சொல்றேன். இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு நமக்கு வரப்போகுது. இப்போ எத்தனையோ ராஜாக்களை எல்லாம் பாடி அந்த காலத்துல ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றான், பிரதாபருத்ரியம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. பிரதாபருத்ரன் அப்படிங்கிற ராஜாவை பத்தி ஒரு கவி பாடின புஸ்தகம், அலங்கார சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமான புஸ்தகம், பல யூனிவர்சிட்டியில சிலபஸ்ல இருக்கு சம்ஸ்கிருதத்துல, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அந்த ராஜாவை பத்தி கனாமனா ஸ்தோத்திரம் பண்ணிருக்கான், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிருக்கான். கனாமனான்னு கேட்டா ராஜாவுக்கு மேல தெய்வமா வச்சு ஸ்தோத்திரம் பண்றான். கௌசல்யாசீத் பிரதம ஜனனி தேவகி சத்வித்தீயா விஷ்ணோர் மாதா ததனு மகிமா மும்மடாம்பா திருதீயாங்க. கௌசல்யா முதல் அம்மா, தேவகி ரெண்டாவது அம்மா, ராஜாவுடைய அம்மா மூணாவது அம்மாங்க. ஆனா ராஜா வந்து விஷ்ணுடைய அவதாரமா சுத்தம் பண்றான், சுத்தம் பண்ணாதான் பைசா கிடைக்கும், அதனால சுத்தம் பண்றான். இப்படிலாம் சுத்தம் பண்றாரு ஒரு ராஜாவை போய், இது என்ன அந்நியாயம்? அது கூடாதுன்னா ஆழ்வா சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டான்னா, ஒரு காலத்திலே புலவர்கள் கவிகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அவ வந்து ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணி இன்னும் மற்ற பெரிய மனுஷனா ஸ்தோத்திரம் பண்ணி தான் அவளுடைய ஜீவனம், வேற வழி கிடையாது. மனுஷன் பிழைக்கணும் இல்லையோ, பிழைக்கிறதுக்கு இதுதான் வழி. வாய்க்குல சாமர்த்தியம் இருக்கு, சாமர்த்தியத்தில் அப்படி பண்ணியாக. ஆனால் வாய்க்கொண்டு மானிடம் பாட மாட்டேன்னு முதல்ல தைரியமா ப்ரொக்ளைன் பண்ணது நம்ம ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் தான் அந்த வழியை காமிக்கிறான், என்னாலே முடியாது அப்படிங்கிற. அது ஏன் அப்படிங்கறது அடுத்தடுத்த பாசனங்கள்ல வரப்போகுது. நம்ம அந்த பிரதாபருத்ரியத்தை பாடினவர் இருக்கார் இல்லையா பிரதாப, அவரையும் நாம தோஷம் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய பழைப்பு அது, வேற வழி கிடையாது. புத்தகத்துக்கும் ஒரு பழைப்பு என்று கொள்ளு, புத்தகத்துக்கும் ஒரு தலைவருக்கு கொள்ளு, யார் 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 யாருக்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் அந்த மாதிரி அவருக்கு அப்படி அமைஞ்சிருக்கான் இருக்கலாம். நான் ஆழ்வாருடைய ஸ்திதிங்கிறதும் ஆச்சரியமானது, அதனால ஆழ்வார் தைரியமா எடுத்து சொல்ற, நம்மளும் அதை புரிஞ்சிக்க முடியும். அது அவருக்கு அந்த பாக்கியம் இல்லை. இப்போ இந்த திருவாய்மொழியில இருக்கக்கூடிய குணம் ஸ்துதி விஷயத்தனும் அப்படின்னு சாமிஜியின் தாய்ச்சியை பார்த்தோம். ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய, ஸ்தோத்திரம் பண்ணப்படக்கூடிய அழகான திருமேனியை உடையவர். ரம்யஸ்தானாதி யோகாது அமித விபவத சத்வத பிராபகத்வாது சம்யக் சாயுஜ்யதானாத் அனதவிதரணாத் சர்வசேஷித்வ சின்ஹாத் ப்ரக்யாத் ஆக்யா சஹஸ்ரீஹி அவதரண ரசைஹி பக்தி முக்த்யாபிமுக்யாத் த்ரைலோக்யோத்பாதனாத் ச ஸ்துதி விஷயதனும் யகரணன் நிந்திதான்யஹா. மற்ற விஷயத்தெல்லாம் நிந்தை பண்ணி மனுஷர்களெல்லாம் பாட வேண்டாம், பகவானை பாடணும் அப்படின்னு சொல்றாராம். இதன் முதல் பாசுரத்துல இப்ப சொல்லும் போது ரம்யஸ்தானாதி யோகாத், ஆச்சரியமான ஸ்தானத்திலே திருப்பதியிலே இருக்கக்கூடியவன், தென்னா தெனாவென்று வண்டு முரல் திருவேங்கடத்து என் ஆணை அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அது இன்னொரு குறிப்பும் இருக்கு, ஆச்சரியமான ஒரு இடத்துல வந்திருக்கா, நமக்காக நம்மளுடைய பாட்டை ஏத்துக்கணுங்கிறதுக்காக திருவேங்கட உரத்துல வந்திருக்கான். அதை பார்க்கணும், எங்கேயோ சீவிகள் உலகத்தில் இருந்தாலும் நமக்கே தெரியாது, திருப்பார்கடல் இருந்தா நமக்கே தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியும்படி நம்ம கானத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாகவே இங்க நம்ம முன்னாடியே வந்து நிக்கிறான் இல்லையா. அந்த இடத்த பார்த்தா ஸ்தோத்திரமே வராது. சில பேருக்கு ரூம்ல உட்காந்து யோசிப்பான், அப்பதான் யோசிக்க வரும்.
அந்த மாதிரி கிடையாது. ஆச்சரியமான இடம், ரம்யஸ்தானாதி யோகாது, பகவானுக்கே ரம்யமா இருக்கு. பகவானே விரும்பி ஏற்ற இடம் பரம் சென்று சேர் திருவேங்கட மாமலை. அப்படிப்பட்ட ஆச்சரியமான இடம், அங்க போனா கவிதையே பாட தெரியாதவாலும் கூட கவிதை வரும். அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம் அந்த இடத்துல பெருமாள் இருக்கு. எப்படின்னா தென்னா தென்னா வந்து வண்டு கூட பாடுறது பாருங்க அந்த இடத்துல. இப்போ மனுஷன் கூட அழகா பாடலாம். திவ்ய தேசங்கள்லாம் திருவேங்கடம்னு ஒரு உதாரணம். திவ்ய தேசங்கள்ல பெருமான் ஏழு இருக்கும் போது யாருக்கா இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தோணும். ஆழ்வார் பாட்டியாவது சொல்லலாமே அப்படின்னு தோணும். தானா கட்டி சொல்லாட்டா கூட பரவாயில்ல, பெருமாளை நேர பார்த்து சொல்லாம எப்படி இருக்க முடியும். ஆக ஆச்சரியமான திவ்ய தேசங்கள்ல திருவேங்கடமே முதலான திவ்ய தேசங்கள்ல எம்பெருமான் இருக்கும்போது இந்த வாயினாலே அவனை பாடணும்னு தோணவில்லையா அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இதுல இருக்கிற அப்படின்னால அந்த ஒரு விஷயத்தை அழகாக சுவாமி சாதிக்கிறார். ரம்யஸ்தானாதி யோகாத்து அப்படின்னு அப்படிப்பட்ட பகவானை ஸ்தோத்தம் பண்ணணும். அதனால ஸ்துதி விஷயதனும் அவனை தான் ஸ்தோத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதாக இந்த பாட்டினுடைய சாரம். அடுத்த பாட்டு அமி தவிபவதஹான இரண்டாவது பாட்டினுடைய சாரம், அது பின்னாடி பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் சீரார்தொருக்குள் திருவேங்கடமுடையான் திருவதிகளே சரணம்.